பாத்திர சுத்த பேத்தல் வாய மூடி நீ படுத்த பறா மாமி மஞ்சிக மாமி டேய் நீ யார் சாபத்துக்குனா ஆளாவலாம் ஆனா ஒரு பொண்ணோட சாபத்துக்கு மட்டும் ஆளாக கூடாது அது இப்படிப்பட்ட மாமியோட சாபத்துக்கு ஆளாக கூடாது பாறா மாமியோட முகத்தை பாறா இப்படி ஒரு கண்ணியமான மாமி இப்படி ஒரு கௌரவமான குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நான் அவமானம் ஏற்பட விட மாட்டேன் டேய் மாமியோட ஆத்துக்கார விஷயத்துல என்ன நடந்துன்னு சொல்றேன் சார் மாமி உன் புருஷன் ரொம்ப தங்கமான ஆளு அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது நாங்க தான் பணத்தை புடுங்கிறதுக்கு அது மாதிரி பண்ணோம் இன்னும் மேல சொல்லு மேலனா மாட்டில சார் எங்க வேணா சொல்றேன் சார் சாரோட ரொம்ப தங்கமான சாரு அன்னைக்கு ஒரு மூட்டல சண்டை போட்டதே எங்களால தான் உன்ன மாதிரி ஆளுங்களால தான் என் நல்ல ஆட்டோ டிரைவர் கூட கிட்ட வருது நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏ ஆத்துக்காரர் அப்படிப்பட்டவர் இல்லனே நீக்கு நன்னா தெரியும் இவ்ளோ சிரமப்பட்டு அவர் தப்பானவர் இல்லனே எல்லாருக்கும் புரிய வச்சிட்டியோ இல்லையோ அம்பி நீ க்ஷேமமா இருக்கணும் அக்ரஹாரமே என் புள்ளைய பத்தி தப்பா பேசிட்டு நல்ல நேரத்துல வந்து என் புள்ளையோட மானத்தை காப்பாத்திட்ட உங்க வீண் பழியால தான் என் பிள்ளை லெட்டர் எழுதி அனுப்பிச்சுட்டு காசிக்கு போயிட்டான் இது உங்களுக்கே என்ன சிவா அவங்கள அப்படி எல்லாம் பேசாதீங்க அவங்க நல்லவங்க யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்துருப்பாங்க இப்ப ஏன் விஷயத்துல எடுத்துக்கோங்களேன் என்ன முதல்ல ரவுடியா தான் நினைச்சாங்க கோயில் மாதிரி இந்த வீட்டை குப்பைமேட ஆக்க வச்சிட்டானுங்க அந்த பாவத்துக்கு பரிகாரம் தான் குட குடமா தண்ணி எடுத்து கோயில சாமி ஊத்திட்டு இருக்கேன் இதெல்லாம் யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும்ப்பா தெரியுமா நீ கோயில் பணிவிடு பண்றதெல்லாம் பார்த்தேன் ஆனா எதுக்கு பண்றேன்னு நான் இப்போதான் புரிஞ்சிட்டேன் இப்பயாவது புரிஞ்சிட்டீங்களே மாமி தேங்க்ஸ் மாமி அன்னைக்கு இந்த வீணை நான் தானே உடைச்சேன் சங்கீத பொருளை சேதப்படுத்துறது சாமி சிலைய சேதப்படுத்துற மாதிரி ஏ மாமி வீணையை உடைச்சது இந்த கைதானே வீணையை உடைச்சது இந்த கைதானே எனக்கு கை வேண்டாம் மாமி எனக்கு கை வேண்டாம் மாமி எனக்கு கை வேண்டாம் அம்பி அம்பி வேண்டாம்ப்பா வேண்டாம் நான் சொல்றது கேளு எப்ப நீ செஞ்ச தப்பு உணர்ந்துட்டியோ அப்பவே பகவான் உன்னை மன்னிச்சிட்டார் எஸ் மாமி மாமி நான் உன்னை கேட்ட தப்பு நினைக்க மாட்டீங்களே என்ன ஐயோ பயப்படாதீங்க ரோம்ல எப்படி வயலன் கண்டுபிடிச்சானோ மதுரையில எப்படி புல்லாங்குழல் கண்டுபிடிச்சானோ அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர்ல கண்டுபிடிச்ச இந்த புனிதமான வீணை என்னால உடைஞ்ச இந்த வீணையை நானே ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து மறுபடியும் இந்த வீட்டுல சங்கீதம் கேட்க வைப்பேன் நிச்சயமா கேட்க வைப்பேன் மாமி இது இந்த வீணை மேல சத்தியம் வணக்கம் சார் வணக்கம் வாங்க நீங்க ஊரெல்லாம் கல்யாணத்தை நடத்தி வைக்கிற ரெஜிஸ்டார் உங்க வீட்ல எம் மூலமா ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அங்க வந்திருக்கேன் உங்களுடைய போட்டோ பாருங்க உங்களையும் உங்க குடும்பத்தை பத்தி சொன்ன உடனே டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஹலோ நான் ருத்ரமூர்த்தி பேசுறேன் கண்ணா கண்ணா ராங் நம்பர் சார் ஐயோ கண்ணா இங்க இல்ல அவங்க அப்பா போன் பண்றாரு இப்போ என்ன பண்றது ராங் நம்பர் கோ ஹலோ கண்ணன் யாராவது நம்மாளுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கே ஹலோ மாட்டி கட்டுக்குள்ள காப்பாத்தி ஆகணுமே ஹலோ என்னது ராங் நம்பர் ஆவே போகுது வணக்கம்மா நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா அதெல்லாம் இப்ப முடியாது பாப்பா ஊர்ல யார் வேணாலும் இங்க வந்து ஃபோன் பண்ணலாம் பக்கத்து வீட்டுக்காரே நான் ஒரு ஃபோன் பண்ண கூடாதா கொஞ்சம் வெயிட் பண்ணு என்ன சார் நம்பர் கிடைக்கலையா நான் வேணா ட்ரை பண்ணி தரட்டுமா நான் ரொம்ப லக்கி கேர்ள் உடனே கிடைச்சிரும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களே நம்பர் என்னன்னு சொல்லுங்க 0423 6644 நமக்கா இல்ல கீழ இருக்கிற கும்பலுக்கா ரிங் போடு யாரை கூப்பிடணும் கண்ணன் என்னோட பையன் ஓ கண்ணன் உங்க பையனா எடுப்போமே ஹலோ ஹலோ ஹே காயத்ரி ஹலோ உங்க அப்பா உங்க கிட்ட ஏதோ பேசணுமா ஹே நீ அப்பா வரைக்கும் போயிட்டியா ஒரு நிமிஷம் ஹே காயத்ரி ஹே கண்ணா எப்பரா இருக்க நல்லா இருக்கப்பா சரி உடனே ஊர் கிளம்பி வா எதுக்குப்பா சொன்னா தான் வருவீங்களோ உனக்கு பொண்ணு பாத்துக்கடா அழகான பொண்ணு லட்சணமா இருக்கா வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு பார்த்தா உனக்கும் பிடிக்கும் பிடிக்கும் என்ன பிடிக்கணும் சரிப்பா நான் வந்துறப்பா நான் உடனே கிளம்புறேன் காயத்ரி எங்க அப்பாவே உன்னை பொண்ணு பார்க்க கூப்பிடுற அளவுக்கு கொண்டு வந்தியா நான் தான் லேட்டா வந்துடுறேன் Thank you.
எங்க வீட்டுக்குள்ளே வந்து வயலின் வாசுகிற அழகு வந்துட்டியா காயத்ரி? டேய் கண்ணா, டேய் ஹாய் அண்ணா. ஏய் இந்த டியூன் உனக்கு எப்படி? பக்கத்து விட்டு ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க. வாடா பொண்ணு எங்க இருக்கான்னு கரெக்டா தேடி வந்துட்ட. ரொம்ப அழகா இருக்கல்ல. இது என்னடா கேள்வி? நம்ம குடும்பத்து செலக்சன் என்னைக்கு தப்பா போயிருக்கு? நம்ம குடும்ப செலக்சன் கரெக்ட். நீங்க பார்த்த பொண்ணுக்கு கணத பிளஸ் பண்ணலாமா? ஏ, இந்த மருமக கலரும் தான் சூப்பர். சந்தேகம் இருந்தா இந்த நீயே போட்டோ பாரு. போட்டோவா? ஏய், 5 மணிக்கு பொண்ணு பார்க்க போறோம். சீக்கிரம் கீழ வந்து ரெடி ஆயிடு. என்ன? பயமாயிட்டே இருக்கல, கிளம்ப வேண்டியதானே? பொண்ணு விட்டு வந்து போன் மேல போன் வந்து ஒரு தடுக்க ஆள் குறையுதுங்க. 13 பேரா போக கூடாது. யாரையாவது கூட்டி தொலைக்க வேண்டியதானே? இந்த பொண்ண வேணா கூட்டிடலாம்ல. ஆமாண்ணே, நல்ல விஷயத்துக்கு யோசிக்காதீங்க. சரி சரி வாமா, வா வா வாமா. உங்க அப்பா இல்ல இல்ல பாருங்க. ரெஜிஸ்டர் ஆபீசரா இருக்கிறதுனால இந்த கல்யாணத்தை சிம்பிளா நடத்தணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆமாங்க, இந்த கல்யாணத்தை திருவிழா மாதிரி நடத்த முடியும் பண்ணிருக்கோம். பொண்ணுங்க கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாலே எல்லாரும் பொதுவா 10 கேள்வி தான் கேட்பாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம்லயே 10 கேள்விக்கு 4 தான் ஆன்சர் எழுதுவேன். ஏதோ 2-3க்கு பதில் சரியா சொன்னா பாஸ் மார்க் போட்டு ஹெல்ப் பண்ணிடுவீங்கல்ல? நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எல்லாரும் அவங்க காதலிச்ச பொண்ணுதான் பொண்ணு பார்க்க போவாங்க. முதல் முறையா என் காதலியோட உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அங்க பாருங்க, என் காயத்ரி தவிக்கிற தவிப்பு பாருங்க. காதல் எப்படியா ஜெயிக்கணுங்கிறதுக்காக தனியா வந்து போராடிட்டு இருக்க என் காயத்ரிய பாருங்க. நாங்க ரெண்டு பேரும் டீப்பா லவ் பண்றோம். ஆனா எங்க அப்பாவுக்கு பொறுத்த வரைக்கும் லவ்னா போய் லவ் பண்றவங்கள பொய்யானவங்க நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எங்க லவ் அப்படி இல்லை. எங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் புரிய வச்சு அவங்களாவே எங்களை ஏத்துக்கு வைக்கணும்னு ஒரு முடிவோட வந்திருக்கோம். அப்பா, எனக்கு இவரை பிடிக்கல. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இவர் கூட பேசி பார்த்ததுல இவருக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு. டேய், அந்த பொண்ணு கிட்ட என்னடா பேசுன? அவர் ரொம்ப சரியா தான் பேசினாரு. அவர் எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கேன். அவர் இடத்துக்கு என்னால போகவே முடியாது. இப்ப நான் வேணாம்னு சொல்றதுனால எல்லாருக்கும் ஒரு நாள் தான் கஷ்டம். உங்களுக்காக நான் ஒத்துக்கிட்டா
காலம்பூரா எல்லாருக்கும் கஷ்டம். எங்களை மன்னிச்சிருங்க. எங்க பொண்ணு விருப்பத்தை மீறி நாங்க எதுவுமே செஞ்சதில்லை. ஆனாலுங்க உங்க பையனுக்கு எங்க பொண்ணு விட நல்ல பொண்ணு நிச்சயமா கிடைப்பா. தேங்க்யூ. நாங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட முயற்சி இல்ல. யார் மனசையும் புண்படுத்தாம ஜெயிக்கணும்னு நினைச்சோம். ஆனா உங்களை கஷ்டப்படுத்திட்டோம். எனக்கு கஷ்டம் இல்ல. இப்படி ஒரு நல்லவரை பிடிக்கலன்னு சொன்னதுதான். எனவே உங்க மேரேஜ்க்கு என்னை கண்டிப்பா கூப்பிடணும். நிச்சயமா. என்னாச்சுமா?